ஸ்பைஸ்ஜெட் விமானத்தில் பயணி ஒருவர் புகைப்பிடித்துக் கொண்டிருந்த வீடியோ வெளியான நிலையில் அது குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் துபாயிலிருந்து டெல்லி வந்த விமானத்தில் ஆண் பயணி ஒருவர் விமானத்தின் இருக்கையில் படுத்துக் கொண்டு புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார். விமானத்தில் லைட்டர், தீப்பெட்டி போன்ற தீப்பற்றும் பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதி இல்லாத நிலையில் அந்த பயணி எப்படி லைட்டர் கொண்டு சென்றார் என கேள்வி எழுந்தது. மேலும் விமானத்தில் ஏறுவதற்கு முன்பு அந்த பயணியை பரிசோதித்த பாதுகாப்பு பணியாளர்கள் கவனக்குறைவாக செயல்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் விமானத்தில் இதுபோன்ற செயல்பாடுகளை அனுமதிக்க முடியாது என விமான போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்ஒர்க்ஸில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.